வெல்கம் டு நீதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னென்னா தேங்காய் மிட்டாய். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 3 தேங்காய், 3/4 கிலோ ஜீனி, ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய். இப்போ போய் மிட்டாய் செய்யலாம். அடுப்பில் தவா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம். நெய்யில் இந்த தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் வதக்கணும். தேங்காய் வந்து நல்ல முத்துன தேங்காவாக இருக்கணும். இளந்தேங்காவாக போட்டால் தேங்காய் மிட்டாய்க்கு நல்லா இருக்காது. அதுமாதிரி தேங்காய் வந்து நீங்கள் திருவுறதும் லாஸ்ட் வரைக்கும் திருவக்கூடாது. இந்த கருப்பெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. 1/4 இதோட நிப்பாட்டிடுங்க. தேங்காய் பூ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு உதிரியாக வந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரோஸ்டடாக விட வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து தவா வச்சுருக்கேன், ஜீனி பாகு ரெடி பண்ணிக்குவோம். இந்த ஜீனி போட்டுடலாம். ஜீனி போட்டு ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் தண்ணி இவ்வளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் கூடுதலாக ஜீனி போட்டிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். அடுத்தது இதில் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காவை தூள் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ சர்க்கரை பாகில் சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஜீனி நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா கம்பி பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணணும். பாருங்கள் பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு இந்த மாதிரி கம்பி பதத்தில் எடுக்கணும். பாருங்க அப்படி நீங்கள் தூக்கி பார்த்தீங்கனாலே அப்படியே இந்த இது மாதிரி பாருங்க அப்படியே எடுக்குது ஜவு மாதிரி. இந்த இதோட நம்ம வந்து பாகை எடுத்துக்கணும். நம்ம பாகு ரெடி பண்ணிட்டோம். பாகு ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பிளேட்டில் நெய் ஊற்றி அப்படியே நல்லா தடவி எல்லா இடமும் அப்ளை பண்ணிடுவோம். ஏன்னா மிட்டாய் ஊற்றி வச்சு கட் பண்ண வேணும். அடுத்ததாக தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் இல்லைன்னா தாம்பாளத்தில் கூட ஒன்றா ஊற்றிக்கலாம். சின்ன பிளேட்டாக இருந்தால் 2 பிளேட்டாகவும் ஊற்றிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து நெய் தடவுறேன். எல்லா இடமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும். பாகில் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் இந்த தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா நல்லா தேங்காய் பாகு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒன்றா பாகு வந்து தேங்காயெலாம் வெள்ளையாக இருக்காமல் எல்லா இடத்துலையும் பாகு நல்லா சேர்ந்து ஒன்றா நல்லா கிளறி விடுறதா இருக்குது இந்த மிட்டாய்க்கு. இந்த நம்ம நெய் தடவி இருக்க பிளேட்டில் அப்படியே எடுத்து முதிரியாக போட்டுருவோம். ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது. அப்படியே எல்லா இடமும் அப்படியே இது பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் வர மாதிரி தடவி விட்டணும். போட்டு ரொம்ப இது பண்ணாமல் சூடாக இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டு வச்சுக்குவோம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு பேப்பர் போட்டு அப்படியே தட்டி எடுத்துக்குவோம் பீஸை. பேப்பர் மேலே போட்டு இதை அப்படியே
இந்த பிளேட்டை வந்து இதை பரட்டி விட்டுருவோம். பாருங்கள் பீஸ் பீஸாக உழுந்துருக்கு. தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.